ஓகே, வணக்கம் டு எவ்ரி ஒன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மல்டிமீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட மாடல் வந்து ME21280A. இது வந்து ஒரு கிளாம் மீட்டர். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ருபீஸ் வருது. இதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது நான் பிராண்டில் வாங்கியிருந்தேன். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, கிளாம்ப் மீட்டர் எப்படி செக் பண்ணுறது, நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, அப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நான் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேட்லாக் இருக்கும். ஓகே, ஒரு பேகு, நெக்ஸ்ட்டு ஒரு இந்த நாம்பு, பேட்ரி, இதெல்லாமே போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பேட்ரி போடுறது, இந்த ஒயர் கணக்கு, இது போல தான். இங்கிஸ்ட்டு ஒரு பேசிக்கு இந்த பேப்பர் வந்துடும், எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிற இது வந்து இதில் எங்கெங்கே வச்சு செக் பண்ணோம் என்ன இதுங்கிறத வந்து இந்த இடத்துல சிம்பிளாக நமக்கு வந்து இதை பார்த்தாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஷீட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கிலோமீட்டர் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இப்போ தான் நான் ஸ்டிக்கரே பிரிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட இது போட்டிருக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பேட்ரி, இந்த இடத்துல உங்களுக்கு லைட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், லைட்டு தான், லைட்டாக சென்சார்னு எனக்கும் தெரியலை. நான் இது இப்போ ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி, இதனால இந்த இடத்துல ஒரு மெட்டல் தான் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு பிளாஸ்டிக் இல்லைன்னா ஒரு செராமிக் சென்சார் மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து வெயிட் நல்லாவே இருக்குது. நார்மல் மீட்டர்ஸோட அந்த வெயிட்டோட இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல எப்படி ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல செலக்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதனால் அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். செலக்ட், ரீகால், மேக்ஸிமம் மினிமம், ஹெட்ஸ் செக் பண்ணுறது, பிஎல் ஹோல்டு, பேக் லைட் ஹோல்டுன்னு நினைக்கிறேன். நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலே ஒரு 3 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி எதுவும் இல்லை, நீங்கள் தப்பாக போட்டிங்கனாலும் ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இதுமாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த இந்த இது கிடையாது. எப்படின்னா இந்த ப்ரெஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் அந்த லாக் ஆகிறது கிடையாது. ரெண்டு சைடு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பேட்ரி வந்து நம்ம ப்ராப்பராக போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுவும் நல்லா குவாலிட்டியாக கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று வந்து இதில் ரொம்ப இதாக இருக்கும். பட் இது வந்து எனக்கு ஒயரு கொஞ்சம் குவாலிட்டியாக தான் தெரியுது. இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இதுவுமே ஹெவியாக இருக்கு. இந்த திக்னஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா ஃபுல் ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இதுவும் இல்லை, 10 amps சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு இதோட கேபிள் இதெல்லாமே நல்லா இருக்கு. சரி ஓகே, இப்போ நான் திறந்து பண்ணிட்டேன். கொஞ்சம் ஜஸ்ட் நம்ம இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஐயோ
ஓகே, இது அன்பாக்ஸ் பண்ணுறங்கிற பேரில் நான் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணும்போதே ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டிஸ்பிளேவுக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிப்பு வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல வந்து இந்த டிஸ்பிளேக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு வரும், ரோஸ் கலரில். இந்த மாதிரி எல்சிடி டிஸ்பிளேக்கு கால்குலேட்டர்லாம் உடச்சி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்ட்ரிப்பு வந்து கரெக்டாக இது இல்லாதனால இந்த இடத்துல வந்து பிளாக் கலரில் இது வந்துட்டு ஆஃப் டிஸ்பிளே. ஐயோ, அதனால் கொடுமை. இதை ரெடி பண்ணுறதுக்குள்ள ஏன்னா இது ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு 150-250 இந்த மாதிரினா கூட பரவாயில்ல, 5000 ரொம்ப காஸ்ட் அதிகம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் தெரியும். இந்த பேப்பரை சின்ன ஒரு 2 லேயர் பீஸை மடித்து அந்த இடத்துல வச்சு, அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பேப்பர், இது வந்து டிஸ்பிளே, இப்படி வச்சுருக்கேன். அந்த கிளாஸில் தான் வந்து நமக்கு, உங்களுக்கு இந்த இடத்துல கிளாஸ் இருக்கும் ஒரு ஸ்டெப்பு மாதிரி. இந்த பேப்பர் நெக்ஸ்ட் அந்த ஸ்டெப்பு, இதுக்கு மேலே வந்து அந்த கனெக்ஷன் ஸ்டெப்பு. இப்படி வச்சு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஒர்க் ஆச்சு. ஓப்பா, ரொம்ப முடியல. ஏன்னா ரெடி பண்ணுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு இதுக்கு மட்டுமே 1/4 மணி நேரம் எடுத்திருக்கோம் இதை நான் இது பண்ணுறதுக்கு. ஏன்னா இதை நம்மளால் தூக்கியும் போட முடியாது, ரிட்டர்னும் பண்ண முடியாது. ஏன்னா நான் 10 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு, 10 நாள் கிட்டத்தட்ட 1 மந்த்தே இருக்கும். நான் இதை சரி ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன் கூட பண்ணி பார்க்கல. பட் இப்படி ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் தான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சுங்கிறனால. ஓகே, இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒட்டிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு இப்போ தான் ஃபுல் டிஸ்பிளேவே உங்களுக்கு வருது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஓகே, இந்த டிஸ்பிளேவும் தெரியுது இந்த லைட் தெரியலையே. ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், பண்ணி
ஓகே. ஓகே, ஒரு வழியாக முடிச்சுட்டேன். ஓகே, இப்போ இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ நான் போட போகிறதுக்கு, ஐ மீன் இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு, ஏன்னா இதுவே பெரிய வீடியோவாக போயிருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு இதை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இதை நான் ஒரு கொஞ்ச நேரம் காட்டிட்டு நெக்ஸ்ட்டு புது வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.